ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வெல்கம் டு தி சேனல் அஞ்சலி பிரபாகரன். லாஸ்ட்டாக போட்டிருந்த ஜெண்டர் ரிவீலிங் வீடியோ, அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து பேபி எசென்ஷியல்ஸ்லாம் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போட்டிருந்ததுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்களும் வந்து பாப்பா என்ன பாப்பா, கேர்ள் பேபி பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து எனக்கு நிறைய மெசேஜஸும் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு பாய் பேபி தான் பிறக்கும், உங்களுக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை மாதிரியே வந்து நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்புறம் எல்லாருமே டியூ டேட் என்னன்றதை கேட்டிருந்தீங்க. ஏப்ரல் 2nd வீக் தான் வந்து டியூ டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் என்ன பாப்பா வரப்போகுது எப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் தம்னையிலே பார்த்துருப்பீங்க, என்ன தான் நம்மக்கிட்ட வந்து பொட்டி பொட்டியாக பீரோ பீரோவாக வந்து நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும், நம்ம வந்து ரொம்ப அக்கேஷனலாக சாரீ கட்டுறவங்களாக இருந்தாலுமே கூட, ஒரு நல்ல கலெக்ஷன் சாரீயை வந்து ஒரு இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கண்ணு வந்து இது பறிக்கும். அதை வாங்கி நம்ம பீரோவில் எப்படியாவது அடுக்கி வச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வரும். அதுவே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம வெளியே ஷோரூம்லேயோ இல்லை நம்ம கடையிலையோ போயிட்டு வாங்குறதோட வந்து ஒரு 400-500 வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னா வந்து அதை மிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுமா? கண்டிப்பாக தோணும், எனக்கும் தோணாது உங்களுக்கும் தோணாது. ஸோ அதை நம்ம வாங்கி வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சேலம் இளம்பிள்ளை கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஆராத்யா டெக்ஸ். ஸோ அவங்களோட வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா sareetex.com. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னா லோ பட்ஜெட் சாஃப்ட் சில்க் சாரீஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கலர் என்னென்னா ஆரேஞ்ச் அண்ட் பீச்சு பிங்க்கான்னு தெரியல, ஏதோ ரெண்டெல்லாம் மிக்ஸ் ஆனால் ஒரு டியூவல் டோனில் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் சில்க் சாரீஸ்னாவே நம்ம எதுக்கு வேர் பண்ணுறதுனா, லைக் நம்ம ஆஃபீஸ் வேர்ஸ், லைக் ஃப்ரைடேவோ இல்லை சாட்டர்டேவோ வந்து எல்லா ஆஃபீஸஸ்லேயும் வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வேர் பண்ணுவோம் இல்லையா. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா வந்து 550 ருபீஸு. இது நான் பிரித்து காட்டுறேன் பாருங்க, இதோட டிசைன்ஸ் எல்லாமே க்ரீன், இப்போ இது இதெல்லாமே வந்து ஒரு டோன்ல வந்து இது கொடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து குட்டி குட்டியா வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து போட்டு, அதுவும் மைல்டா, ரொம்ப பெருசா ரொம்ப ஹெவியாவும் தெரியாம ரொம்ப மைல்டா, திரும்ப அதே டிசைன் வந்து மேல இருக்கு. சிம்பிளாகவும் இருக்கும், ப்ளஸ் அதே நேரம் வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நம்ம மேக்கப்லாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களா, நம்ம ஃபேஸுக்கே வந்து இந்த கலர் ரிஃப்ளெக்ஷன்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ. இது வந்து ஒரு மாதிரி இங்க் ப்ளூன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த இங்க் ப்ளூவில் வயலட் அண்ட் ப்ளூ கலந்த மாதிரி, அதுலேயே வந்து ஒரு மாதிரி லைட்டாக வந்து ஒரு பிங்க் மாதிரி, அந்த இந்த ப்ளூவோட ஃபேமிலியிலேயே இருக்க மாதிரி ஒரு இது. பார்டரில் வந்து அழகாக யானை டிசைன் போட்டிருக்காங்க. ரெண்டு அடுக்கு இருக்குது இதில், ஒன்று வந்து பெருசாக இருக்குது, நடுவில் வந்து சேம் அந்த ஃபுல்லாக என்ன கலர் என்ன டிசைன் இருக்கோ அது கொடுத்துருக்காங்க. சரி, அந்த வந்து இன்னொரு ஒரு பார்டர் ஒன்று இருக்குது குட்டியாக. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு ஒரு தாமரை இதில் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து யானை யானையில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த தாமரையே பிங்க் கலரு, ப்ளஸ் வந்து இங்கே ஒரு யானை பார்டரு. இது நமக்கு பார்க்கும்போது தெரியும் எது கீழே எது மேலேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக நம்ம வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அந்த பார்டர்லாம் வந்து சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க, முந்தானையில் மட்டும் வந்து பர்பிள் கலரில் வந்து பார்டர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க அந்த யானை டிசைனுக்கு பின்னாடி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதே சாஃப்ட் சில்க் சாரீஸ்லேயே, இது வந்து ஒரு மாதிரி மல்டி கலர் மாதிரி இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். இது வந்து ஒரு மாதிரி பிங்க்கு, டார்க் பீச்சு பிங்க், இந்த மாதிரி ரெண்டுமே ஒரு மாதிரி பிளெண்டான ஒரு கலர் இது. ஸோ இதில் வந்து ஒரு குட்டி பார்டர், இது மாதிரி குட்டியாக ஒரு பார்டர் ஒன்று, அப்புறமா நடுவில் ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறமா ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக வர அந்த கலர்ஸில் ஒரு குட்டி 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 குட்டியாக டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 1, 2, 3, 4, 5 இது பாக்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க கீழே. இதோட முந்தானையுமே வந்து அந்த ப்ளூ கலர் சாரியில் வந்து அந்த பிங்க் கலர் முந்தானை கொடுத்துருந்த மாதிரி, இந்த பிங்க் கலர் சாரியில் வந்து ஒரு மாதிரி வயலட்டு அந்த டார்க் ப்ளூ அண்டு இதுவும் வந்து அந்த இங்க் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முந்தானை வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது, கிராண்டாக அந்த சென்ஸ் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கே தவிர்த்து ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. ஸோ அதனால் வந்து சாஃப்ட் சில்க் சாரியில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாமோ என்ன எதிர்பார்க்கலாமோ அதுதான் வந்து இதுலேயும் இருக்குது. முந்தானையுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த பாடி இதில் அந்த இந்த சைடில் ஃபுல்லாக என்னென்ன டிசைன்ஸ் இருந்ததோ அதே தான் கான்ட்ராஸ்ட்டாக முந்தானையில் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து லோ பட்ஜெட் சில்க் சாரீஸில் இருக்கிற அந்த கலர்ஸ், இப்போ நான் உங்களுக்கு இருந்த பேட்டர்ன்ஸ் காட்டிட்டேன், அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இதில் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன கலர்ஸ்ன்றதையும் இப்போ நான் காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ க்ரீன் கலர், அதே மாதிரி அந்த 4 அடுக்கு கீழே அதே மாதிரி டிசைன்ஸு,
மயில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் க்ரீனுக்கு கான்ட்ராஸ்ட்னால் அது ரெட்டு தான், க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் தான் எப்போவுமே வந்து ரொம்ப எல்லாருமே விரும்புகிற ஒரு விஷயமா இருக்கும். க்ரீன் அண்ட் ரெட்டில் பார்த்தா நான்லாம் விடவே மாட்டேன் எப்போவுமே, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி சாரியாக இருந்தாலும் சரி. ஸோ இது அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி குட்டி அந்த மாங்காய் டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர், பிங்க் கலர்லேயும் சேம் அதே தான். ஒரு சைடு வந்து ஒரு சிங்கிள் பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு சைடு வந்து ஒரு மூணு அடுக்கு வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பிங்க்குக்கு வந்து நம்ம என்ன கான்ட்ராஸ்ட்ன்னு சொல்லலாம்னா ப்ளூ அண்ட் க்ரீனு. ஸோ இதில் வந்து அவங்க க்ரீன் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் அவங்கவுங்க ப்ளூ ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் முந்தானையும் ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். பிங்க் வித் க்ரீனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன், டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் ரெண்டுமே கலந்துருக்கு. இதுவும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன டிசைன் மாதிரி ஒரு கீழே வந்து நாலு அடுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் க்ரீனுக்கு கான்ட்ராஸ்டாக ஆரேஞ்ச் அண்ட் பிங்க்கு, அதில் வந்து இந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுதான் முந்தானை. நெக்ஸ்ட் வந்து ராமர் பிங்க் அண்ட் க்ரீனு வித் கோல்டனு, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் கலர், ஒரு மாதிரி இது எப்படின்னா ஒரு மாதிரி ஆன்டிக் கலர் மாதிரி இருக்குது. சாஃப்ட் சில்க் தான் பட் ஆனால் பார்க்குறதுக்கும் இந்த பார்டர் இருக்கிற இடத்துலையும் வந்து கொஞ்சம் நல்லா இப்போ ப்ளீட் வச்சு கட்டுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளீட்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி பார்டரில் வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளார்ஸ் போட்டு ஒரு இந்த கோல்டன் ஃப்ளார்ஸில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்டர் கீழே இருக்கிற பார்டரில் வந்து பிங்க் கலரில் வந்து ஒரு ஃப்ளார்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பார்டர் இருக்குது. ஸோ டிஃப்ரென்சியேட் பண்ணுறதுக்காக கீழே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. மேலேயும் வந்து அதே மாதிரி கீழே இருக்கிறத விட சிம்பிளாக மேலே வந்து அழகாக கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் வந்து ஒரு மயில் ப்ளூ கலரு, ப்ளூ அண்ட் க்ரீன் கலந்த மாதிரி. இதுலேயும் வந்து சேம் அதே பிங்க் கலரில் அந்த பூ போட்டிருக்காங்க. அப்புறமா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு சாரீக்குமே வந்து இந்த பார்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆ இது மயில் நல்லா அழகாக இருக்குது, நல்லா பெரிய பெரிய மயிலெலாம் போட்டு கீழே வந்து அதே க்ரீன் கலர்லலாம் போட்டிருக்கு. ஸோ இந்த ப்ளூக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக அந்த பிங்க் கலரில் வந்து ஒரு முந்தானை. என்னன்னா இந்த பாடி இந்த கலர்லயே வந்து அந்த டியூ சொன்னா இந்த சாரி 550 அப்பா சொல்றேன் 550 க்கு இவ்வளவு ஒரு நல்ல சாரி. இந்த ஊர்ல எல்லாம் வந்து இது கண்டிப்பா ஒரு 900 ரூபாய் சொல்வாங்க, 900 ரூபாய் 1000 ரூபாய் கிட்ட வரும். ஆமா என்னன்னா இதுலயே வந்து டியூவல் கலர்லயே வந்து ஒரு சில பக்கம் திருப்பும் போது பாருங்களேன் அந்த பிங்க் கலர் ஷேடு தெரியுது, தெரியுதாப்பா? இந்த பிங்க் கலர்ல ஒரு ஷேடு வந்து பேக்ரவுண்ட்ல தெரியுது. இதுல மேஜராக வந்து ஒரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க, லைக் இதுதான் பிங்க் கலரில் ஒரு இந்த இதில் முந்தானையில் வந்து நல்லா பிங்க்கில், அப்புறமா இந்த இது வந்து ஒரு மெஜந்தா டார்க் மெஜந்தா கலரில் கோல்டன் கலர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு செம்ம கிராண்டாக இருக்குது. இது வந்து ஒரு சிம்பிள் சாஃப்ட் சில்க் சாரீ மாதிரியே இல்லை, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து இதோட வந்து ஒரு எண்டுக்கு வருது. இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாரிலாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன சாரி வந்து கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் ஐக்கான் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக போயிட்டு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் சாரி வேணுமோ நீங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன சாரி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோட்டா காட்டன் சாரீஸ். இப்போ நம்ம பார்த்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் மாதிரியே இதுவும் வந்து ஆஃபீஸ் வேர்ஸு. இது வந்து ரெகுலராகவே நம்ம வந்து இப்போது ஆஃபீஸ்க்கெலாம் வந்து சாரீ கட்டிட்டு போகிறாங்க, டீச்சர்ஸு அவங்கெல்லாம் வந்து ரெகுலராகவே வந்து இதை வந்து வேர் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு காட்டன் சாரீ, சின்ன பார்டரு, அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து இந்த மாங்காய் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அதுவும் வந்து ஒரு எட்ஜில் மட்டும்தான், மீதி ஃபுல்லாக வந்து அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு ஸோ ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த கலர்லேயே. அதுக்கப்புறமா வந்து இந்த இதில் வந்து முந்தானை வந்து இப்படி இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து சிம்பிளான ஒரு காட்டன் சாரீ தான், ரெகுலர் வேர் டெய்லி வேர்க்கு கூட அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த காக்க காக்க படத்தில் வந்து ஜோதிகா கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வந்து ஒரு காட்டன் சாரீஸ், கொஞ்சம் ப்ளெயினாக
ஒரு மாதிரி அழகாக ஒரு மாதிரி எலிகண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த சேம் டிசைனில் சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற அந்த சாரீஸ்லாம் இப்போ நான் காட்டுறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 700 rupees தான் வருது. இது வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீனும் இல்லாமல் டார்க் க்ரீனும் இல்லாமல் நடுவில் அதே மாதிரி சின்ன பார்டர் அண்டு ஃபுல்லாக அந்த இதில் வந்து மைல் டிசைன், அதில் மாங்காய் டிசைன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ இதில் வந்து மைல் டிசைன் வந்திருக்கு. இது வந்து முந்தானை அண்ட் ரன்னிங் ப்ளவுஸ் தான். முந்தானை வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய பெரிய பெரிய மயில் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டே கோட்டா காட்டன் சாரியில் வந்து ப்ளூ கலர், இப்போ நம்ம பார்த்த சாரீ மாதிரியே ப்ளூ கலர், பட் இதோட டிசைன் வந்து அந்த மாதிரி ரங்கோலி கோலெல்லாம் நம்ம போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிசைன். மை காட், இது நல்லாயிருக்கு. அந்த இதில் வந்து எப்படி மாங்காய் டிசைன் வந்து பெருசாக கொடுத்துட்டு அப்புறம் மயில் டிசைன் வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்களோ, இதுலேயும் அதே மாதிரி அந்த டிசைனே வந்து முந்தானையில் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கிராண்டாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கலர் வந்து பிளாக், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலரு பிளாக் அண்ட் கோல்டனுங்கிறது வந்து ரொம்ப அது ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிளாக் அண்ட் கோல்டனில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே டிசைனில் மாதிரி பிளெயின் பிளாக்கில் வந்து இந்த மாங்காய் டிசைன்ஸ் போட்டிருக்கு, இந்த மாதிரி பூ போட்டிருக்காங்க. மற்றதில் வந்து மாங்காய் டிசைன்னா குட்டி குட்டியாக பெருசாக அது குட்டி குட்டியாக போட்டுட்டு முந்தா நிலை பெருசாக போட்டிருந்தாங்க. இதுலேயே வந்து அது இருக்குது, பட் இருந்தாலும் அந்த பூ மாதிரி வந்து ஒரு டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த கலர் வந்து க்ரீன். இது ஒரு மாதிரி ஒரு ரிச்சான க்ரீனாக இருக்குது. இது கிளிப்பச்சையும் கிடையாது, இது ஒரு இந்த கலரும் கிடையாது, நார்மலான க்ரீன் லைட் க்ரீனும் கிடையாது. ஒரு மாதிரி இது வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எலிகண்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்டர் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் இந்த பட்டுக்கு வர பார்டர் மாதிரி இல்லாமல் இந்த காட்டன் சாரீக்கு உள்ள அந்த ஒரு மாதிரி கோல்டன் கலர் ஃபினிஷில் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்க மாதிரி ஒரு குட்டி பார்டரு. அதே மாதிரி அந்த மற்ற டிசைன்ஸில் பார்த்த மாதிரியே இதில் வந்து ஒரு குட்டி குட்டியாக கொஞ்சம் பெரிய பெரிய ரங்கோலி மாதிரி இருக்குது. அதுவும் அந்தளவுக்கு அடிக்கலை, இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மைல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கட்டும்போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜிகுஜிகுன்னு இருக்காது. அண்ட் முந்தானையில் வந்து அதே மாதிரி குட்டி குட்டியாக ஒரு பூவெல்லாம் போட்டு இந்த இடத்துல இது வந்து ஹெவி அந்த ஹெவியாக தான் அந்த டிசைன்ஸ் வந்து ஹெவியாக தான் போட்டிருக்காங்க, பட் ஆனால் இந்த கலர் கூட வந்து இது பார்க்கும்போது அந்தளவுக்கு அடிக்கிற மாதிரியோ இல்லை இது பண்ணி தெரியல, அந்த கலர்ஸ் கூடவே வந்து ரொம்ப அப்படியே பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து ஆரஞ்சு கலர். இதில் வந்து ரொம்ப ஹெவியான அந்த லைனாக எல்லா டிசைன்ஸும் நிறைய போட்ட மாதிரியும் இல்லை, அதே மாதிரி வந்து டிசைன்ஸ் இல்லாமலும் இல்லை, சின்ன பார்டர் கட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது எந்த கலர் டோனில் இருக்கவங்களுக்கும் லைக் நம்ம ஸ்கின் டோன் வந்து ஒவ்வொரு சிலருக்கு மாறுபடும் இல்லையா, ஸோ இந்த கலர்ஸ் வந்து ஒரு மாதிரி அடிக்கவும் செய்யாமல் ரொம்ப டல்லாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி இது மிட்டில் இருக்கிறதுனால இந்த கலர்ஸ் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பிளெயினாக அங்கங்கே மட்டும் இந்த மாதிரி இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு மாதிரி பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, அதே மாதிரி இந்த க்ரீனில் பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்து அப்படியே அந்த சாரியோட கலர் கூடவே வந்து பிளெண்ட் ஆன மாதிரி இருக்குது. இது வந்து முந்தானை, அதே கோல்டன் கலரில் அந்த ஆரஞ்சில் வந்து இந்த கோல்டன் கலரில் பூ அண்ட் மாங்காய் டிசைன்ஸோட ஃபுல்லாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த ஆரஞ்சு கலர்லேயே பிளெயினாகவே இருக்குது. 700 rupees வர்த்தான ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் இது, கோட்டா காட்டன் சாரீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னா கோட்டாஞ்சி காட்டன் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கலெக்ஷன்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்டர் வந்து நல்லா பெருசாக இந்த மயிலே வந்து ஒரு மாதிரி போர்ட்ரேட் மோடில் எடுத்த மாதிரி இருக்குது பாருங்களேன். இது வந்து கீழே வரும், ஆக்சுவலி கீழே வந்து இந்த பெப்சி ப்ளூ கலரில் வந்து அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபுல்லாக மயில் மயிலாக போட்டு அதுவும் அந்த ஒரு மயிலுக்கும் இன்னொரு மயிலுக்கும் நடுவில் தான், ஓ ரெண்டு மைல் அழகா ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க. முந்தானை வந்து பெரிய பெரிய மயிலாக போட்டு சில்வர் கலரில் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இது சில்வர் கலர் கிடையாது, ஒரு மாதிரி அது மேட் கோல்டன் கலரில் அந்த இதுக்கு முன்னாடி உள்ள சாரீல இப்போ ஒரு இது பார்த்தோம் தெரியுமா, பார்டர் பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி வந்து மேட் கோல்டன் கலரில் வந்து இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே கோட்டாஞ்சி காட்டன் சாரீஸில் நெக்ஸ்ட்டு கலர் வந்து ப்ளூ. அப்படியே திருப்பினோம்னா அந்த இது முந்தானை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம கட்டும்போது வந்து இந்த குட்டி பார்டர் தான் மேலே வரும் இல்லையா, ஸோ நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கும் கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி இது பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஏதோ இங்கிலீஷ் கலரில் இருக்குது. ஸோ இந்த பிங்க் அண்ட் க்ரீன் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே வந்து ஒரு பார்டரு.
இந்த பிங்க்ல வந்து இந்த டிசைன் ரொம்ப அடிக்காம அப்படியே ஒரு மாதிரி மைல்டாக அது கூடவே வந்து அந்த பிங்க் கூடவே வந்து பிளெண்ட் ஆகுற மாதிரி வந்து ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்குது நல்லா கிராண்டாக. ஆனால் இது வந்து எப்படின்னா கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த க்ரீனில் வந்து கோல்டனில் வந்து இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து எப்படி இருக்குன்னா அடிக்காமல் அந்த டிசைன் மட்டும் தனியாக தெரியாமல் அந்த சாரியோட கலர் கூடவே வந்து பிளெண்டான மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் கலர் வந்து லெமன் எல்லோ வித் இங்க் ப்ளூ. ஹெவி இல்லை இது, அது கூடவே நான் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு மாதிரி அந்த சாரீ கலர் கூடவே பிளெண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக பார்த்தா கலர் பிரைட்டாக இருக்கும். பட் அதில் இருக்கிற டிசைன்ஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி எலிகண்ட்டாக இருக்குது. க்ரீன் அண்ட் பிங்க் வந்து பிளெயின் கலர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் வச்சு போடுறவங்க விரும்புகிற மாதிரி இந்த பக்கம் பார்டரில் கீழே இருக்கிற பார்டரில் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு பூ இலை மாதிரி டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து அந்த கலரோட பிளெண்ட் ஆகி கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆப்போசிட் சைடு வந்து சேம் பிளெயின் கலரில் பார்டர். ஸோ கோட்டாஞ்சி காட்டன் சாரீஸோட கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம். அதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னா வந்து 850 rupees தான். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப நல்ல டிசைன்ஸோட நல்ல கலர் காம்பினேஷன்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ். என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம், வந்ததுலேயே எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்க ஒரு கிளாத்து, ரொம்ப பிடிச்ச ஒரு இது கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் தான். ஸோ இதை நான் காட்டுறேன். இதில் வந்து பார்டர் எந்த ஒரு பாக்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி டியூவல் டோனில் இந்த இது வந்து நாவற்பழம் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு வைலட் கலரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிரைட் ரெட் கலரில் வந்து அந்த அதே டிசைனில் ஒரு பிரைட் ரெட் கலரில் வந்து ஒரு அதே சாஃப்ட் சில்க் சாரீ முந்தானையில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இது கோல்டன் கலர் தான் ஆக்சுவலி, இது வந்து அந்த கலரோடைய பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கோல்டனாக பளபளன்னு அடிக்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஒரு மாதிரி மைல்டான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர் அண்ட் வந்து அதில் ஒரு மாதிரி டியூவல் டோன் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. ஸோ சாஃப்ட் சில்க் சாரீஸோட கலெக்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட ரேட் என்ன நான் சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது வந்து ஷாப்ஸில் போய் வாங்கினாலோ இல்லை எங்கேயாவது ஷோரூமில் போய் நம்ம இதே கலெக்ஷனை வாங்கினாலும் நானே பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1200-1300 அந்த மாதிரி ப்ரைஸில் வரும். இது வந்து 850 rupees வந்து நம்மளோட ஆராத்யா டெக்ஸில் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாரீ கலெக்ஷன் என்னென்னா வந்து காஞ்சிபுரம் டைப் சில்க் சாரீஸு. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் வந்து க்ரீன் கலர். க்ரீன் அண்ட் க்ரீனில் வந்து கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிங்க் கலரில் இந்த இதெல்லாம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கோல்டன் கலரில் வந்து அந்த டிசைன்ஸ் வந்து குட்டி 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 பூ பூவாக போட்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் முந்தானை. அண்ட் இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில். ஸோ இதில் வந்து முந்தானை வந்து நல்லா கிராண்டாக அந்த குட்டி குட்டியாக அந்த கோல்டன் கலரில் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து ப்ளவுஸ் என்ன கலர்னால் அதே மாதிரி பிங்க் கலரில் வந்து ரொம்ப கிராண்டாக இல்லாமல் அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி மைல்டான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் ஒரு சாரீ, மஸ்டர்ட் எல்லோ கலரில் ரோஸ் கோல்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா மாதிரி திக்காகவே இருக்குது, எலிகண்ட்டாகவும் இருக்கும். கிராண்டான்ற பூ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக கட்டணுன்ற இது இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அவங்களோட ஆப்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா கிராண்டாகவும் இருக்கும், அதே நேரம் பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மைல்டான கலரில் இருக்கும். அதே மாதிரி முந்தானையில் வந்து நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மாதிரி வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி மயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸு நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில். அடுத்தது வந்து ஒயிட் கலரில் ரோஸ் கோல்ட் கலர் பார்டர் ப்ளஸ் இதில் இருந்து இந்த குட்டி குட்டி இலை மாதிரி வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மைல்டாகவும் இருக்கும். இதோட முந்தானைக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஹெவியான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிங்க் கலரில் பிளெயினாக வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காஞ்சிபுரம் டைப் சில்க் சாரீஸ் பார்த்துருப்பீங்க. அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா வந்து வெறும் 850 rupees தான்.
நம்ம வந்து அகேஷனல் வேர்ஸ்க்கும் சரி, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு சாரீ எடுக்கிறோம்னாலும் சரி, வந்து ஒரு இவ்வளோ நிறைய டிசைன்ஸோட ஒரு எலிகண்ட்டான ஒரு சாரீஸ் வந்து ஒரு 850 அந்த ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டில் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து சாரியோட குவாலிட்டியும் சரி, சாரியோட லுக்கும் சரி, அதே மாதிரி பட்ஜெட்டும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பார்டர் கோட்டாஞ்சி காட்டன் சாரீஸ். கோட்டாஞ்சி காட்டன் சாரீஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய பார்டரோட கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ், இந்த செக் டிசைன்ஸ்லாம் போட்டு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கலர் வந்து இந்த கிளிப்பச்சை கலரில் கோல்டன் கலர் செக்ஸ் போட்டிருக்கு. இதில் வந்து அந்த குட்டி இந்த யானை யானையாக போட்டு ஒரு டிசைன், ஒரு சின்ன ஃபஸ்ட்டு பார்டரில் வந்து யானை போட்டிருக்கு, நடுவில் வந்து ஒரு நல்ல ஒரு கிளம்ஸியான ஒரு கலர் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து அதே மாதிரி ஒரு யானை, அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர், ஒரு சைடு வந்து ஃபுல்லாக நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பிளெயினாக குட்டியான ஒரு பார்டர் வந்து முந்தானை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நல்லா குட்டி குட்டி யானை பார்த்தோம் இல்லையா பார்டரில், இதில் வந்து முந்தானையில் வந்து நல்லா பெரிய பெரிய யானையாக கொடுத்துருக்காங்க, யானை மயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து பிங்க் கலரில் இந்த ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே கோட்டாஞ்சி காட்டன் சாரீஸ், அந்த பிக் பார்டரில் நேவி ப்ளூ வித் பிங்க். இது வந்து நம்ம காட்டன் சாரீ பார்த்த உடனே வந்து சில்க் சாரீ மாதிரி இருக்குது, ஆனால் வந்து அது இப்போ இது பண்ணால் தெரியும், வேர் பண்ணாலோ தொட்டாலோ வந்து வி கேன் ஃபீல் இட், அதை வந்து ஒரு காட்டன் சாரீ ரொம்ப அந்த விசிறி மடிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா காட்டன் சாரி வந்து நம்ம கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முடமுடன் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம கட்டும்போது அந்த ப்ளீட் நிற்காது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த விசிறி மடிப்பில் நமக்கு வரும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து வேர் பண்ணலாம். அந்த நேவி ப்ளூவில் அந்த கோல்டன் கலர் டிசைன்ஸ், இந்த செக்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த சாரியில் வந்து குட்டி குட்டி செக்ஸ் இருந்தது இல்லையா, அதை விட கொஞ்சம் பெரிய செக்ஸு. நான் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு லைனில் வந்து பூ டிசைன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு லைன் வந்து ப்ளெயினாக இருக்குது, திரும்ப இன்னொரு லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குது. அதே மாதிரி பார்டரில் வந்து ஒரு சைடு வந்து பெரிய பார்டரு, இதுலேயும் அதே அந்த பிங்க்கில் வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது, பெரிய பெரிய பூவாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் உள்ள பார்டரில் வந்து ப்ளெயினாக எந்த டிசைன்ஸும் கொடுக்காமல் ப்ளெயினாக விட்டுருக்காங்க. ஸோ கட்டும்போது நமக்கு வந்து அப்பர் பாடியில் வந்து இந்த மேலே இது வந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட முந்தானை வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி மைல்டாக, இது ரொம்ப ப்ரைட்டாக அடிக்காமல் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கு. அண்ட் இதுக்கான ப்ளவுஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லெமன் எல்லோவில் இங்க் ப்ளூ பார்டர் வச்சுருக்கு. இது வந்து இது செக்ஸ் கிடையாது, ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்குது பேக் சைடில். அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக்ஸ் தான். இதில் வந்து ஒரு சைட் பார்டர் தான், அப்பர் பாடியில் நமக்கு வந்து வர பார்டர் வந்து இந்த மாதிரி குட்டியாக ப்ளெயினாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கீழே வந்து வரும்போது இந்த ப்ளீட்டோடு சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பார்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் கட்டும்போது இதில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பாருங்கள், இந்த ப்ளீட்ஸ்லாம் வச்சு இதை கட்டும்போது எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நல்லா பெருசு பார்டர், ரெண்டு பார்டர் ஒன்றா சேர்ந்த மாதிரி மயில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி செக்ஸில் வந்து ரொம்ப அடிக்காமல் அந்த கலரோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லா மைல்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து முந்தானை வந்து அந்த ப்ளூ கலர்லேயே, இது கோல்டன்னு சொல்ல முடியாது இல்லை சில்வர்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கலர், நல்லா மயிலெலாம் போட்டு மயில் அந்த பூவெல்லாம் போட்டிருக்கு, ஒரு பிரைட்டான கலருக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கிராண்டான ஒரு லுக்கு, பார்த்தோன்னா நல்லா பளிச்சுன்னு அடிக்குது. லைட்ஸ்லலாம் நம்ம இப்போ கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாதிரிலாம் போகும்போது அங்கே நிறைய லைட்ஸ் இருக்கும்ல, ஸோ இந்த கலருக்கெலாம் கட்டிட்டு போனால் நல்லா அப்படியே பிரைட்டாக தெரியும் நம்ம. இந்த ப்ளூ கலரில் சில்வர் கலர் பார்டரு, சில்வர் கலரில் இந்த இதெல்லாம் வந்து செக்ஸும் வந்து சில்வர் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தா தெரியும் இது வந்து அப்பர் பாடிக்கு. மற்ற சாரீஸில் வந்து அப்பரில் வந்து நமக்கு ப்ளெயினாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, பட் இதில் வந்து அந்த அப்பர்லேயும் வந்து ஒரு சின்ன பார்டரில் மயில் டிசைன் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட்ஸ் வைக்கிற இடத்துலலாம் இது இந்த மாதிரி மயில் வரும், பெரிய மயிலாக வரும். அதே மாதிரி ஆமாம், அதே மாதிரி இதோட முந்தானையிலையும் வந்து பிங்க் கலரு ப்ளூக்கு கான்ட்ராஸ்டாக பிங்க்கில் கொடுத்துருக்காங்க.
ஆனால் பிங்க்லேயும் வந்து அதே சில்வர் கலர் கொடுத்துருக்கனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சைடுக்கும் இந்த சைடுக்குமே வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்சியேஷன் தெரியுது. நல்லா கான்ட்ராஸ்டாகவும் இருக்குது, கிராண்டாகவும் இருக்குது இந்த சாரீ. ஸோ அதில் இருக்கிற அந்த அதே கோட்டாஞ்சி காட்டன் சாரீஸ், அந்த பிக் பார்டரில் இருக்கிற ஒரு சில கலர்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். மீதி கலர்ஸ்லாம் நான் இப்போ காட்டுறேன். அண்ட் இப்போ இதோட ப்ரைஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. இவ்வளோ நல்லா கிராண்டான ஒரு இதில் வந்து நம்ம கண்டிப்பாக வெளியே போய் எடுத்தோம்னா என்ன ப்ரைஸ் வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் இவங்க வந்து 1200 வந்து இந்த சாரீஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்லா ஒரு குவாலிட்டியும் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இது அகேஷ்னல் வேறாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வெட்டிங் சாரியும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அஃபோர்டபுளாக தான் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா வந்து நம்ம கல்யாணத்துக்கெலாம் வந்து நம்ம இப்போ சாரீ எடுக்கிறோம், முகூர்த்த பட்டு எடுக்கிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயுமே வந்து ஒரு ஒரு 10,000, 20,000 அதுக்கு தான் நிறையவே செலவு பண்ணுவோம் சாரீயில். அப்படி இல்லை எனக்கு வந்து சாரீலாம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்றொன்னா உங்களுக்கு காட்டேன், நீங்களே இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. அண்ட் அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலரில் கோல்டன் கலர் ஜரி, ஃபுல் ஜரி ஒர்க் பண்ண ஒரு சாரீ. பார்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு திக்கான ஒரு கோல்டன் கலரில் மாங்கா டிசைனில், மாங்கா டிசைன்லேயும் வந்து வெறும் மாங்கா டிசைன் மட்டும் போடாமல் அதை சுற்றி ஒரு ரங்கோலி மாதிரி செம்மையாக இருக்குது. அண்டு குட்டி 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 இலையெல்லாம் போட்டு ஃபுல்லாகவே அந்த பிரைடல் கலெக்ஷனுக்கு என்ன வேணுமோ அது அப்படியே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாடி அண்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ரெட் அண்டு இது ப்ளவுஸுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து இந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணி இந்த மாதிரி ப்ளவுஸ் இந்த ப்ளூ கலரில் வந்து போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ஃபினிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இந்த ஒரு மாதிரி டியூவல் டோனில் இந்த சைட்லேருந்து பார்த்தா ஒரு மாதிரி ப்ளூ ப்ளூ ப்ளூவாக இருக்குது, இங்கேருந்து பார்த்தா அந்த ரெட் ரெட் ரெட்டாக இருக்குது. ஸோ ஃபினிஷும் அவ்வளோ நல்லாயிருக்கு. இதுவுமே வந்து நம்ம வெட்டிங் சாரியுமே வந்து அவங்க விசிறி மடிப்புலேயே கொடுத்துருக்கனால கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு எப்படி சொல்கிறது, டச் அண்ட் ஃபீலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி சாஃப்டாக. அதே நேரத்தில் ப்ரைடல் கலெக்ஷன்ஸில் வந்து இவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து கண்டிப்பாக அதை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து சாரீ வந்து ஹெவியாக நம்ம கட்டும்போது கண்டிப்பாக அது வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அது நல்லா ஹெவியாக தான் இருக்கும். அது நல்லா கட்ட தெரிஞ்சவங்க தான் கட்டணும், இது வந்து நார்மலாக நம்மளே கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தாச்சு. செகண்ட் வந்து பிங்கல் பிங்கில் வந்து இந்த ரோஸ் கோல்டில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு கலெக்ஷனில், ரோஸ் கோல்டு கலரில் வந்து இந்த இது கொடுத்துருந்தாங்க, பார்டர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுலேயுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துலலாம் க்ரீனில் இருக்குது பாருங்கள், முந்தான சைடில் வந்து ஃபுல்லாக க்ரீனு, அதுலேயும் ரோஸ் கோல்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் அதே மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்து, சாஃப்ட் சில்கில் இந்த மாதிரி நிறைய ஜரி ஒர்க் பண்ணி அது எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த இது வைலட் கலரில் லைட் பர்பிளாக, பர்பிள்க்கும் வைலட்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு கலர் இது. இந்த நிலையில் வந்து ஃபுல்லாக அந்த பிங்கில் வந்து அந்த ஜரி ஒர்க் பண்ணி இப்படி இருக்குது. க்ரீனில் பக்கா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்டிக் டிசைன் மாதிரி சொல்லலாம். இந்த க்ரீனும் சரி, இந்த ரெட்டும் சரி, வந்து சேம் இப்போ நான் இதுக்கு முன்னாடி காட்டினேன் இல்லையா, இந்த டிசைன்லேயே வந்து இது வந்து ரெட் அண்ட் ப்ளூ ஆன்டிக் ரெட்டில் ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க்கு அந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் வந்து முந்தானே. இதோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1300 ஒரு வெட்டிங் சாரீ கண்டிப்பாக நம்ம வந்து இருக்குது, எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினச்சா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும்.
பார்க்குறதுக்கே கணக்கு நல்லா பளபளன்னு குளிர்ச்சியாக இருக்குல்ல. இதுதான் வந்து தர்மபுரம் வெட்டிங் சில்க் சாரீஸ். ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, உள்ளே என்னென்னலாம் டிசைன்ஸ் இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த க்ரீன் கலர், மயில் க்ரீனில் பிங்க் கலர் பார்டர் வச்சு சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாஃப்ட் சில்க் இல்லை, ரொம்ப நான் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த சில்க் சாரீ மாதிரியே இதுவுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி பிங்க்கில் மாதிரி ட்ரெடிஷ்னலான யானை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் வந்து மல்டி கலரில் இருக்குது. இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குது, இந்த ஆரஞ்சு பிங்க்கு அண்ட் க்ரீனு அந்த இது பர்பிள் கலரு எல்லாமே கலந்து ஒரு மாதிரி பார்க்குறக்கே ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ப்ளவுஸ் வந்து இதே தான். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் எல்லோ வித் பிங்க், ஒரு மாதிரி பிளெயின் கலர்ஸாகவே டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்ஸில் இந்த பார்டர்ஸ்லாம் வந்து செம்ம கிராண்டாக இருக்குது. முந்தானை வந்து பிங்க்கில் பெரிய பெரிய மாங்காய் டிசைன்ஸ் போட்டு முந்தானை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர் வந்து கிளி பச்சை கலரில் வந்து நம்ம ப்ளூ அண்டு இது சில்வர் கலரில் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த சாரீ ஃபுல்லாக வந்து ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளூலேயே நம்ம பார்டரில் இருக்க ப்ளூலேயே ஒரு சில்வர் கலரில் நல்லா ப்ரைட்டாக செம்மையாக இருக்குது. முந்தானை ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளெயின் கலரில் கொடுத்துருக்காங்க. சந்தன கலர் இதில் சாரியில் இந்த கோல்டன் கலர் இந்த ஜரி வச்சுருக்காங்க. இதில் வந்து க்ரீனில் இந்த சில்வர் இந்த மாதிரி இதில் சந்தன கலர் சாரியில் இந்த கலர் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. சேம் எல்லாமே அதே தான், அந்த க்ரீனில் காட்டினா அதே டிசைன்ஸ் தான். நல்லா ப்ரைட்டான ஒரு கலராக இருக்குது இது. இது ரொம்ப கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும். ப்ரைடல் சாரீ கிராண்டாக கட்டணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முந்தானை வந்து அந்த ப்ளூ கலரில் பார்டரில் உள்ள ப்ளூ கலர்லேயே அந்த கோல்டன் கலர் இது வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா நிறைய ஒர்க் இருக்குது, இதில் நிறைய வேலை பார்த்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸில் ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறையவே கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 ருபீஸ். இப்போ ஒரு ப்ரைடல் சாரீ நமக்கு இந்த ஒரு ப்ரைஸில் வந்து கிடைக்குமான்னா டவுட்டு தான். ஸோ அந்த இப்போ இதே சாரீஸ் வந்து நம்ம வந்து வெளியே எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3500 அந்த மாதிரிலாம் வந்து விற்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நானே நிறைய பார்த்துருக்கேன். பட் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து 2100 ருபீஸில் வந்து இந்த மாதிரி ப்ரைடல் சாரீஸ் இருக்குது. ஸோ ப்ரைடல் சாரீஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதவங்க, ஓகே எனக்கு வந்து கிராண்டான லுக் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். சில்க் சாரீ மாதிரியே அப்படியே இருக்குது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அந்த சாரீ. சேலம் இளம்பிள்ளை கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஆராத்யா டெக்ஸ்ட். இதில் வந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். எல்லா எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸையும் காட்டிட்டேன். லைக் இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸில் நான் சொன்ன மாதிரி ஒரு 10% தான் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு sareetex.com அப்படின்ற அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அது வழியாக போயிட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்து வெப்சைட்டில் பார்த்து உங்களுக்கு என்ன சாரீ பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் பேமெண்ட் மோட் வந்து அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க, ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஸோ பேமெண்ட் மோட் அதில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பேடிஎம், எனி வாட் எவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போயிடுங்க. தேங்க்யூ.